அவனை திட்டாதீங்க அம்மா, நான் ஐஸ்வர்ட் அப்புறம் வரேன்றேன். நான் என் பிள்ளையோட போராடின்னு இருக்கேன், எங்கம்மா என் பிள்ளையோட போராடின்னு இருக்கான். அன்னைக்கு என் குழந்தைகிட்ட சொல்றா, டே நீ வந்தாலும் வந்த, என் பிள்ளை எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறான்டா அப்படின்றா எங்கம்மா. அதிசயம். அந்த மாதிரி அந்த சுவாமியினிடத்துல உரிமை நன்னா ஞாபகிச்சுக்கோங்க, உரிமை வேணும். இவன் என்னுடையவன், இவன் என்னுடைய கிருஷ்ணன் அப்படின்னு நம் வைகுண்டபதி நம் உரிமை, அந்த உரிமை வேணும். நம்முடைய சுவாமியின் உரிமை அதெல்லாம் ஓரம் தள்ளுங்கோ, இவர் என்னுடைய பகவான் அப்படின்னு வச்சுட்டு ஆனந்தமாக கொண்டாடுங்கோ, அனுபவிங்கோ. அந்த அனுபவம் தான் யசோத கூட இருந்தவாளுக்கும் இந்த கிருஷ்ணானுபவம். வாயுள் வையகம் கண்ட மடநல்லா, இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளோ பெரிய யாக்யானம் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த யசோதையை முன்னிட்டு இத்தனை கோபிகாஸ்திரிகளுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சா போல, இந்த ஒரு எல்லாத்தையும் இழந்தவள், உலகத்தில் பார்த்தா உலக விஷயம் அத்தனையும் தோத்து போனவள், ஜெயிக்காதவள், எதுலேயுமே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காதவள், ஆனால் சேர்த்து வச்சு கண்ணன் இவ பக்கத்தில் பெட்டில் படுத்துக்கிறான், தாளாட்டு பாடுறான், அவனை குளிப்பாடுறான். அவன் சொல்கிறான், நீ குளிக்கலாம் வேண்டாம், எனக்கு சொல்கிறது நான் வயிறு எவ்வளோ பசிச்சது தெரியுமா, அப்படியே வயிறு வெளிச்சது எனக்கு, நீ எப்படா அப்போ மம்மம் பண்ணுவேன்னு காத்துட்டுருந்தேன், நீ பாட்டுக்கு போயிட்டு வந்தாய், கடகடன் குளிச்சாய் சமைச்சாய், வேலைக்கு டைம் ஆகிடுதுன்னு வச்சுட்டு போயிட்டார், எனக்கு எவ்வளோ பசிச்சுது தெரியுமா, நான் 7 மணிக்கு சாப்பிட்றவன், நான் எழுந்துக்கிறது 6:50, சாப்பிட்றது 7 மணிக்கு, நீ என்னடானா 9:30 மணிக்கு சாப்பாடு வச்சுட்டு போன்றாய், 2.5 மணி நேரம் எனக்கு எவ்வளோ பசி தெரியுமான்னு ஓன் அழறதான். இதை கேட்டு இவாழ ஆரம்பிச்சுட்டா, அப்படியாடாக்குவாந்தே அப்படியாடாக்குவாந்தே அப்படியாடாக்குவாந்தே, பசி தாங்களையாட பசி தாங்களையாட. கண்ணனுக்கு பசிக்குமா? பசிக்காதான். இந்த பக்தையுடைய பக்திக்காக அவனுக்கு பசியும் வரும். அதனால தான் நம்ம வீட்டில் இருக்க மூர்த்திக்கு ஒரு நேரத்துக்கு நிவேதனம் பண்ணுறோம்னா அந்த நேரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். குளிக்கிறோமோ இல்லையோ, அன்றைக்கி என்ன வேணால் இருக்கட்டும், வீட்டில் ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் குழந்தைக்கு அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்போம் இல்லையா, அது போல. அதுக்காக குளிக்காமல் பண்ணலான்னு அர்த்தம் இல்லை, பக்திக்காக சொல்ல வரேன். பரவாயில்ல, குருஜியே சொல்லிட்டார், பக்திக்காக சொல்ல வரேன். அந்த நேரம் அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துக்கு கொடுக்குறோம்னா மனசு பதபதைக்கும் இல்லையா, அந்த பதபதப்பு வேணும். ஐயோ பண்ணணுமே, நேரம் ஆகிடுத்து, நேரம் ஆகிடுத்து, நேரம் ஆகிடுத்து, நேரம் ஆகிடுத்து. அதுலேயும் கோவில்களெல்லாம் பார்க்கணும், நிறைய கோவில்களில், ஸ்ரீரங்கம், திருப்பதி, பன்றீபுரம், இல்லாட்டி திருவனந்தபுரம், இந்த சுவாமிக்கு டெய்லி நிவேதனம் பண்ணுற டைம் இருக்கும். அந்த டைம் வந்து கொடுத்தனா இந்த துடிப்பா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணும், போட்டோம் 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 போட்டோம், நமக்கு அப்போ தான் பக்தி அப்படியே மிஞ்சும். நான் 2 நிமிஷம் பார்க்கப்படாதா, 2 நிமிஷம் பார்க்கப்படாத, சுவாமிக்கு பசிக்குமேன்னு மனசை துடிக்கணும், நடுங்கணும். பன்றீபுரத்தில் வெள்ள தள்ளுவான், போ இப்போ சுவாமிக்கு நிவேதனம், 1 மணி நேரம் கழிச்சு வா, அவ்வளோதான், கதவை அடைச்சிருவா, திறக்க மாட்டோம், யார் வேணால் வரட்டும் திறக்க மாட்டோம்னு அடைச்சிருவா. ஏன்னு கேட்டால் அந்த சுவாமி சுகமாக இருந்தா தானே, அவன் சுகப்படுறதுக்கு தானே இத்தனையும். அதனால் அந்த பாவம், அந்த பாவத்தினால இவளுக்கு இவளை கொண்டு மற்ற அந்த பாகவத ஆளுக்கு காட்சி கிடச்சி பார்த்தீங்களா, அது போல யசோதையை கொண்டு இத்தனை பேருக்கு கிருபையாம் வாயுள் வையகம் கண்ட மட நல்லா. பெரிய புத்திசாலி இல்லை, ஆனால் அற்புதமானவர்கள், அற்புதமான பக்தைகள். வாயுள் வையகம் கண்ட மடநல்லா ஆயர் புத்திரன் அல்லன், இவன் மாட்டுக்கார பய கிடையாது, நம்ம கூட்டம் கிடையாது, அருந்தெய்வம், அருமையான தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, நம்ம கோகுலத்துக்கு, நம்மளை தேடி வந்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையம். ஆண்டாளுடைய வார்த்தைகள் எல்லாம் பெரியாழ்வார்கிட்டேந்து வந்தது தான். ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை, அப்படியே மயங்கர பாய சீருடை பண்பு உடை பாலகன், அழகான பெருமை பொருந்தியவன், சீர்மையுடையவன், நல்ல பண்புடையவன், பெரிய வீரன், ரக்ஷகன், அழகானவன், நல்ல அன்பன், எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரக்கூடிய கருணாசாகரன், பாய சீருடை பண்புடை பாலகன், மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதிரி. மாய பய, இந்த திருடு பயன்றோம் இல்லையா, என்ன பண்ணுறது பாருது, மாயன் என்ன அழகா வாய்க்குள்ள, எல்லாரும் பார்த்தவொடனே கண்ணத்தில் போட்டு கையெல்லாம் கூப்பிட்டு, ஆ பிரபோ ஜெய் போலோ ஜெய் போலோ ஜெய் போலோ ஜெய் 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 நாளாம் பகவான் பார்த்தான், ஐயையோ ஜெயகோஷம் போடுறாளே டக்குன்னு எல்லாத்தையும் மறைச்சு நிறுத்தான். உடனே எல்லாரும் கண்ணை தொடச்சி தொடச்சி பார்க்குறாளாம், உடனே ஒரு பாட்டி தட்டுறாளாம், ஏண்டி இவ்வளோ நேரம் ஏதோ தெரிஞ்சது இல்லை, இப்போ வாயில் நாக்கு தானே தெரியறது. அவள் சொன்னான், ஆமாம் எனக்கும் அதான் தெரியறது, அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கற்பனையா கனவா, கற்பனைனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பனை வராது, கனவுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கனவு வராது, யாரும் தூங்கலை, எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கா, எல்லாரும் ஒன்றா பார்த்துருக்கா,
எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ யாருக்கும் தெரியல. யசோதையோட எழுதி, யசோதை உனக்கு தெரியறதா? எனக்கும் ஒன்றும் தெரியல. நீ பாத்தியா? நான் பார்த்தேன். என்னதை பார்த்த? அதான் பார்த்தேன். எதான் பார்த்த? அதான். எல்லாம் திரு திரு முழிக்கிறதான். அப்புறம் பெரிய மாயண்டி ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதர். அப்படியே சந்தோஷமா அதை பார்த்துட்டு இப்படி போறாளாம். இந்த சக்கரை வாங்கணும் வந்தா பாருங்கோ, அவ கையில அப்படியே எடுத்துட்டு போறா. என்னடானா சாணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஆத்துல போய் கேட்கறா, எங்கடி போனேன் நான் யசோதை ஆத்துல சக்கரை வாங்க போனேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? சக்கரை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சக்கரை கருப்பா இருக்குமா? ஆமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கண்ணன் வாயில் என்னெல்லாம் தெரிஞ்சது தெரியுமா? உடனே அவள் கேட்டா, மாடு சாணி எல்லாம் தெரிஞ்சுதான். ஆமா, நம்மாத்து மாடு சாணி போடுறத பார்த்தேன்றா. ஒண்ணுமே புரியலையா? ஏன்னா அந்த கிருஷ்ணானுபவத்தில் அறிவழிந்து போனதுனால மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதர். மகிழ்ச்சி. அவ்வளோ பெரிய மாயன், அவ்வளோ பெரிய பரபிரம்மம் நம்ம வீட்டை சாதாரணமாக வந்து விளையாடுறது. பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதர். இப்படியே நாள் போயின்னு இருக்கான். அதுக்குள்ளே 10 நாள் ஆயிடுத்தான். 10 நாள் நடந்த லீலைகள் எல்லாம், 10 நாளுக்குள்ளேயே இவ்வளவுன்னா அப்புறம் எவ்வளோ லீலைகள் இருக்கும் பார்த்துக்கோங்க. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. கிருஷ்ணான்னு கூட சொல்லல, ஆயரே 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 ஆயரே. ஆயர்ன்ற வார்த்தை இந்து தர்மத்துடைய வார்த்தை, அடிச்சு பேசுங்கோ. ஏதானும் கூட்டம் பிட் நோட்டீஸ் எடுத்துன்னு வரும் பாருங்கோ, அவளுக்கெல்லாம் இந்த ஆயர் பாசுரத்தை எடுத்து ஆயர் ஆயர்னு சொல்றேளே, பேராயர்னு சொல்றேளே, பாருங்கோ பாருங்கோ, இவன் தான் ஆயன், இவன் தான் ஆயன், இனிமேலாவது புத்தி வரட்டும்னு சொல்லுங்க. ஆயரே 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 ஆயரே, எத்தனை ஆயர் வருது பாருங்கோ. அத்தனை ஆச்சரியம். அவ்வளவு அழகா 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் அந்த புண்ணியாக வச்சனம்னு பண்ணும். 11 நாள், 12 நாள், 13 நாள், 14 நாள், 16 நாள், அது பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ராளுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரசவ கால தீட்டு அப்படின்னா, அதாவது இந்த குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கும், அம்மாவும் ரொம்ப களைச்சி போயிருப்பா, குழந்தையும் களைப்பாக இருக்கும். அப்போ தீட்டுன்னு வச்சா யாரும் வரமாட்டான். இப்போ குழந்தை அப்போ தான் கர்ப்பத்துலேருந்து வெளில வந்திருக்கு. உலகம் புதுசு, உலகம் ரொம்ப மோசமான உலகம். நம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவா, நம்மெல்லாம் போய் குழந்தைய பார்ப்போம், உடம்புல இருக்க எல்லா இன்ஃபெக்ஷனும் நமக்கு அப்போ தான் மூக்கை இப்படி சிந்துவோம், இப்படி தொடச்சிப்போம், குழந்தை எதிர்க்க தான் வாயில் எச்சல் தெளிக்க தெளிக்க பேசுவோம், கத்தி கத்தி பேசுவோம். அது அவ்வளோ நாள் சௌகரியமாக அம்மா கர்ப்பத்தில் இருந்திருக்கு, வெளில வந்திருக்கு. வந்த உடனே நம்மெல்லாம் போய் பார்த்தோம்னா அதுக்கு தீட்டு வந்துடும். அப்போ ஜனங்கள் நிறைய பேர் அந்த குழந்தையோ அந்த அம்மாவையோ பார்க்க வராமல் இருக்கிறதுக்காக தீட்டுன்னு வச்சுட்டா. அப்போ யாரும் வரமாட்டா, இந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் சேஃப்டி. நமக்கு அதெல்லாம் புத்தியில் உரைக்கவே உரைக்காது. பெரியவா சொன்னால் பைத்தியகாரத்தனம், வெளிநாட்டுக்காரன் சொன்னால் புத்திசாலித்தனம், முட்டாள்தனம், அதான் வரேன்னு சொல்ல முடியும். அதுக்காக வச்சுட்டு வீட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டா, அப்போ இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கு, இல்லை ஹைஜீனிக் சயின்ஸு. அப்போ குழந்தை பாடு தேமேன்னு இருக்கும் இந்த வயலுக்கு என்னதுக்கு. ஆனாலும் 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் அப்போ குழந்தை பிறந்துவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கு தொட்டிலெலாம் போட்டு அழகாக பேரெல்லாம் வச்சு, இதுதான் குழந்தை வந்து பாருங்கோன் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பாடு போட்டு இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணால் நன்னா இருக்கும். 10 நாளும் கிடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து, சயமரம்னா ஜயமரம்னு அர்த்தம். இப்போ சுதந்திர தினமெல்லாம் வருது, அங்கங்கே அப்படி கற்றோம் இல்லையா, கொடி கற்றோம் இல்லையா, கலர் கலராக, அதுக்கு பேர் தான் ஜயமரம்னு பேர். அந்த மாதிரி அழகாக விதவிதமாக தோரணங்களை தொங்க விட்டு அப்படி கட்ட விட்டால் சயமரம் கோடித்து, எத்திசையும் சயமரம் கோடித்து, கோகுளம் முழுக்க அங்கங்கங்க அப்படி தோரணங்களாக கட்டி தொங்க விடுறலாம். ஆண்டால் சொல்லாதே, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இந்த கண்ணன் பிறந்து அந்த புண்ணியாவசன சமயத்தில் கட்டின கொடி டெய்லி மாத்தின்றே இருக்காளாம். அதுவும் பூரி ஜெகநாதத்துலலாம் பார்க்கணும். இந்த கோவிலில் அந்த கொடி ஏற்றி இறக்கிறத பார்க்கறதுக்குன்னு ஜனங்கள் சாயங்காலம் நிற்பாள். அந்த அந்தி சாயிர பொழுதில் அப்படி ஜெகநாதன் அப்படி கொடி ஏற்றுவான், எல்லாரும் அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பான். அது நல்ல புயல் காத்தடிக்கிற சமயத்தில் கூட ஒரு பிடிமானம் இல்லாமல் அந்த கோபுரத்தில் ஏறி பள்ளி மாதிரி ஏறுவாள், டக்கு 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 டக்குன்னு ஏறுவான். அந்த கொடியை கழட்டி இந்த கொடியை பார்க்குவா, அது 18 அடி நீளம் இருக்கும். எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா சுருட்டின்ட்டு முதுகில் கட்டிட்டு போவாள், அந்த தென்னை மரத்துக்காரெல்லாம் கட்டிட்டு போக பாருங்க. அந்த மாதிரி கட்டிட்டு போயிட்டு அதை கட்டி பறக்கிடுவான். அந்த கொடி இப்படி பட்டளி வீசி பறக்கும் நிஜமாகவே, என்னமோ பண்ணும். அதே மாதிரி துவாரகையில் இந்த பகவானுக்கு கொடி ஏற்றுவா, டெய்லி கோவிலில் கொடி மாற்றுவா.
இப்போ நம்ம ஊரில்லாம் அந்த உற்சவ சமயத்தில் தானே கொடியேற்றம் கொடியிறக்கம், துவாரகையெல்லாம் டெய்லியே அந்த கோவில் கோபுரத்தில் கலசத்தில் கொடி ஏற்றுவார்கள். அதை என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் அவாவா சில பேர் சமயத்தில் என்ன பண்ணுவா, அந்த குஜராத் பக்கத்தில் இருக்க கிராமத்து ஜனங்கள்லாம் அவள் கிராமத்துக்கு எதாவது நல்லது நடக்கணும்னா துவாரகாதீசன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிப்பாள், எங்கள் கிராமத்துக்கு இது நடந்து கொடுத்தனா உனக்கு வந்து நாங்கள் கொடி சமர்ப்பிக்கிறோம்னு. அரசியல்வாதிகள்லாம் போகவே மாட்டா, துவாரகாநாதன் அவளுக்கு ராஜா அன்னைக்கும் இன்னிக்கும் துவாரகாநாதன் தான். பிரார்த்தனை பண்ணிப்பா, உடனே நடந்துடுமா, கிராமத்திற்கு அத்தனை 500 ஜனங்களும் அந்த கொடி எடுத்துகிட்டு வருவாள். வாங்கினுட்டு அதுக்கு ஒரு மேலே அடித்து ஒரு ஆட்டம் ஆடி அவாவா அந்த தலையில் கொடியை வச்சுட்டு அந்த கோவிலை 3 பிரதட்சிணம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த எல்லாரையும் விடமாட்டா, 500 பேர் விடமாட்டா, ஒரு 50-5 பேரோ 10 பேரோ முக்கியமான ஆட்கள் மேலே ஏறி அந்த கொடியை பறக்க விடுவா. அவா அந்த ஜெயகோஷம் போடுவா பாருங்கோ, ஆச்சரியமாக இருக்கும். அந்த கொடியை பார்த்துட்டாலும் அவ்வளோ சந்தோஷம், அவளுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், நிஜமா குதூகலம். அந்த மாதிரி இந்த கண்ணன் பிறந்த உடனே 10 நாளும் கிடந்த 2 நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை. ஆச்சரியமா கிரிதர கோபாலனா பெரிய மழையிலேந்து இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக கோவர்தன கிரியை தூக்கிண்டு நின்ன மைந்தனை, மத்த மாமலை தாங்கிய மைந்தனை, தாங்கும் மைந்தனை தானே சொல்லணும். ஆனால் பெரியாழ்வாருக்கு இது புது கிருஷ்ண லீலா, அதனால் முன்னாடி கோவர்தகிரியை எவன் தாங்கிட்டு நின்னானோ அந்த பயலை இந்த கோபர்கள்லாம் நிறைய கிருஷ்ணலீலா உண்டு. மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. அழகாக அத்தனை பேரும் வந்து இந்த பயலை தொட்டிலெல்லாம் போட்டு அவாவா வம்ச விளக்கே ஆயர்குல விளக்கே ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம் ஜயத்து ஜயத்து கிருஷ்ணோ விஷ்ணி வம்ச பிரதீபக ஜயத்து ஜயத்து மேகஷாமல கோமலாங்கோ ஜயத்து ஜயத்து பிருத்வி பார நாசோ முகுந்தகன் கிருஷ்ண நன்னா இருக்கட்டும், யசோத பிள்ளை நன்னா இருக்கட்டும், நந்தகோபகுமார நன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரவர்கள் கையில் எடுத்து சில பேர் மோதிரம் போடுறாளா, சில பேர் மாலையை போடுறாளா, சில பேர் முத்தம் கொடுக்குறாளா, ஒரு பாட்டி ஏதோ முடிஞ்சு வச்சுருக்காளாம் அதை கொண்டு வந்து இது கையில் கொடுக்குறாளாம், ஒருத்தி வந்து நாய் காசு கொண்டு வந்து கொடுக்கலாம் குழந்தைக்கு திருஷ்டி வரப்படாது அரணாக்குடியில் கட்டி போடுறி அப்படின்றாளாம், இன்னொரு பாட்டி எங்கேருந்தோ ஒரு அரணாக்குடியை கொண்டு வந்தா யசோதைகிட்ட கொடுக்குறா, என்ன பாட்டி இதுன்னா இது ரொம்ப நல்ல அரணாக்குடி, எங்கள் தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா காலத்துலேருந்து ஆளாளுக்கு குழந்தைகள்லாம் கட்டியிருக்கோம், இதை கட்டினா வச்சுக்கோயேன் ஒரு பேய் பிசாசு அண்டாதுன்னு ஒன்று சரி கொடு, அதை வேறு கண்ணில் வாங்கி ஊற்றிக்கிறாளாம், இவன் பக்கத்தில் எந்த பேயும் எந்த பிசாசும் வராது, யசோதை அதை வேற கட்ட உடனே அவாவா பார்த்து ஆளாளுக்கு ஒரு அரணாக்குடி கொடுக்க மஞ்சள் கருப்பு சேப்பு நீளம் பச்சை இடுப்புலேயே ஒரு 50 அரணாக்கயிறு கட்டியிருக்கா. நந்தகோபர் பார்த்தார், என்னடி இது தாம்பு கயிறு சைசு கயிறுக்கே, இல்லை அவாவா ஆசையோடு கொடுத்துருக்காளோன்னு அவாவா வந்து இந்த மரத்தில் கயிறு கட்டுவா தெரியுமா, அந்த மாதிரி இடுப்பில் நன்னா கயிறு கட்டிட்டு போயா, அவாவா கயிறில் கயிறு கட்டிட்டா, கழுத்தில் கயிறு கட்டிட்டா, காலில் கயிறு கட்டியிருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒரு நாய்க்கு ஆசை கட்டுறா, அவாவாளுக்கு தோன்றதெல்லாம் பண்ணுறாளாம், அவாவா கண்ணனுக்கு முத்தம் கொடுக்குறா, ஒருத்தி திருஷ்டி சுத்துறா, ஒருத்தி கையில் என்னமோ குழந்தை கையில் திணிக்கிறா, என்னமோ பண்ணிட்டு இருக்காளாம். ஏன்னா இந்த கண்ணனை பார்த்து இவன் என்னுடையவன் ஒரு சந்தோஷம். வைகுண்டபதி திருவீதி உலகம் வந்தா அவாவா அந்த பன்னீர் பாட்டில் வாங்குறோம் தெளிக்கிறோம், அவாவா ஏதோ கொடுக்குறோம் பெருமாளுக்கு, பெருமாள் எல்லாத்தையும் ஸ்வீகரிக்கிறார் இல்லையா, அதுபோல எல்லாரும் ஆனந்தமாக 10 நாளும் கிடந்த 2 நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை. இவன் கோகுலத்துக்கே மைந்தன், மைந்தன்னா மிடுக்குடையவன் அர்த்தம், எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய ரட்சிக்கும்படியான பலம் உடையவன், அதனால் எல்லாரும் தூக்கி தூக்கி கொஞ்சராளம். இந்த திருப்புல்லானியெல்லாம் போனோம்னா யாருக்காவது பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா அங்கே சந்தான கோபாலன் மூர்த்தின்னு ஒன்று உண்டு, அழகாக ஆளிலே கண்ணன் வாயில் அப்படி கட்டவரில் வச்சுட்டு சப்பிட்டு இருக்க கிருஷ்ணன் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருப்பான், அந்த கண்ணனை கையில் கொடுத்துட்டு மடியில் வச்சுக்கோங்கோ நினச்ச காரியமெல்லாம் நடக்கும்வா, கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் உண்டு எல்லா கோவில்கள்லேயும் உண்டு, அதை கையில் வச்சுருந்தா அவ்வளோ சந்தோஷமும் அதுவே ஒரு ஆனந்தமாக இருக்கும், அந்த சுவாமி நம்ம கையில் கொடுக்குறாளே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கோகுலத்தில் வந்துடும் அத்தனை பேரும் இந்த கிச்சா பையில் கையில் எடுத்து எடுத்து அனுபவிக்கிறாளாம், எப்படி பண்டரிபுரம் போய் பாண்டங்களை தொட்டு பார்ப்போம் அந்த மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை அவாவா கையில் தாங்குறாளாம், இப்படி கையில் எடுத்து வைகுண்டபதியை கொடுத்தா அப்படி இருக்கும், நம்பெருமாளை கொடுத்தா அப்படி இருக்கும், சீனிவாசனை கையில் கொடுத்து இந்தாங்க கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்கோ தோ வந்துட்டேன் அப்படின்னு போனால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி யசோதை எல்லார் கையிலையும் கொடுக்குறாளாம், எல்லாரும் வாங்குறாளாம், சில பாட்டி தாத்தாலும் உள்ளி உள்ளியாக இருக்கா, அவள் உடம்பை தூக்குறதே கஷ்டமாக இருக்குது,
இதில் அவள் வேற இப்படி வாங்கிக்கிறாளா, இந்த கண்ணன் பார்க்குறான் நன்னா தான் இருக்கு, வா கையை நன்னா கட்டையில் படுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு பகவான் இருக்கான். சில பேர் நன்னா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காளாம், கையை இப்படி வச்சுக்கிறாளாம், அந்த வாழ்லாம் கிண்டல் பண்ணுறான், உன் கை சைஸுக்கு குழந்தை இருக்கானா, குழந்தை சைஸுக்கு உன் கை இருக்கா தெரியலையே அப்படின்றாளாம். சில பேர் பார்த்தா என்னென்னமோ குண்டு குண்டுனால நம்ம கை சைஸுக்கு இல்லையே பைய அப்படின்றாளாம். உடனே சில பேர் சொல்ல அவ்வளோ சைஸ் இருந்தால் எங்களால் தூக்க முடியாதுன்றாளாம். அவாவா ஆனந்தமாக கேலியும் கிண்டலுமா உத்தானம் செய்து உகந்தனர் ஆயர் உகக்கிறாள். ராத்திரியெல்லாம் அப்படி கையில் வச்சுன்னு படுத்து பாருங்க, ஒரு நாள் சத்தியமாக பிரத்யக்ஷமாக வைகுண்டபதியோ நம்பெருமாளோ சீனிவாசனோ கண்ணனோ பாண்டுரங்கனோ வரதராஜனோ யாருக்கு எந்த கண்ணன் பிடிக்குமோ அந்த கண்ணன் கையிலே தவழுவான். அது சுகானுபவம், அது வர்ணிக்கவே முடியாது. உத்தானம் செய்து உகந்தனராயர் அச்சோட அச்சோட உலகத்தை அளந்தவனை இவா கையில் தூக்கலாம். நினச்சா சந்தோஷமாக இருக்கணும். கழுத்தில் ஒரு கையை கொடுத்து, பிருஷ்ட பாகத்தில் ஒரு கையை கொடுத்து, அது ட்ரெஸ்ஸு போடாம வேற கொடுத்துருக்கான யசோதை. சில பேர் இப்படி வச்சுருக்காளாம், சில பேர் இப்படி பிடிச்சிக்கிறாளாம், சில பேர் பிடிச்சிக்கிறதெல்லாம் இப்படி இப்படி சாச்சிக்கிறாளாம். யார் எப்படி வச்சிருந்தாலும் கண்ணன் அதை அனுபவிக்கிறான், அதானே முக்கியம். கண்ணன் ரசிக்கும்படியா உத்தானம் செய்து உகந்தனர். அவளுக்கு சொல்ல தெரியல, ஒரு பாட்டி இப்படி வச்சுட்டு அப்படியே ஆடுறாளாம், அப்படியே அழறாளாம். உடனே பக்கத்தில் இருக்கவள்லாம், ஏன் பாட்டி என்னத்துக்கு அழற, என்னமோ தெரியல, இந்த பிள்ளையை தூக்கி வச்சிருந்து இப்படியே உசுறு போனால் தேவலேன்னு தோன்றது. ஏன் பாட்டி நல்லதாக சொல்லப்படாது, நல்லதாண்டி சொல்கிறேன், வாழ்க்கை எல்லாம் பார்த்தாச்சு, என்னமோ மனசு நிறைஞ்சு போயிடுது, வாழ்க்கையே நிறைஞ்ச மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே இங்கே இருந்து என்ன பண்ண போகிறோன்னு தோன்றது. சத்தியம் நிஜமாகவே அந்த பக்தியில் ஒரு ஆனந்த பரவசத்தை அடையும் பொழுது இதோட ஜென்மா முடிஞ்சா போதும்னு தோணும். ஆனால் திரும்ப திரும்ப உலகத்தில் இறங்கி பார்க்கும்பொழுது அதே கன்றாவி அசிங்கம் கேவலம் பொய் ஏமாத்து இதுதானே இருக்கு. இந்த கண்ணன்ற ஒரு பரவச நிலை அடைஞ்சிட்டோம்னா அதுலேருந்து கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி அவ சொல்றா. அப்புறம் சில பேர் சொல்ல, இல்லை பாட்டி இது இப்பயே இப்படி இருக்கு, அது விளையாடினா எப்படி இருக்கும், இது பேசினா அப்படி இருக்கணும். உடனே பாட்டி ஆமாம் ஆமாம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தப்பத்தப்பாக நினச்சிட்டேன், நல்லா நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களாம். ஏற்கனவே நூறை தாண்டி ஓடிட்டுருக்கு வயசு. ஆனாலும் இந்த கிருஷ்ணானுபம் உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரு. இந்த குட்டி குட்டி குழந்தைகள்லாம் வந்திருக்கு, அம்மா எனக்கு தாயேன், இந்த குஞ்சு பாப்பாவை தாயேன் அப்படின்றதான். அம்மா சொல்லாடே குழந்தைனால தூக்க முடியாது, இல்லை கூட நான் கீழே உக்காந்துக்கிறேன், என் மடியில் போடேன், இந்த தம்பி பாப்பா என் மடியில், அது குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா. அம்மா சொல்லாடே இது வெயிட்டுக்கு என்னாலேயே தூக்க முடியலடா, இதை நீ மடியிலெல்லாம் போடுண்டா கஷ்டண்டா, இல்லை இல்லை கூட இவன் போடுறாளாம், அது ஜாலியாக வச்சுட்டு இருக்கான், ஏண்டா வலிக்கலையாண்ணா, வெயிட்டே இல்லைம்மா பாப்பா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. பத்துடை அடியவர்க்கு எளியவர், யாருக்கு கனமாக இருக்கணுமோ அவளுக்கு கனமாக இருப்பான், யாருக்கு லேசாக இருக்கணுமோ அவளுக்கு லேசாக இருப்பான், யாருக்கு எந்த அளவு தன்னை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவு சுவாமி கொடுக்குறார். தன் நிறைய கொடுத்து நம்மளை பயமுறுத்துறதே கிடையாது. நமக்கு பக்தி பக்குவம் அதிகமாக அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி அனுபவங்கள் அதிகமாகும். எடுத்தோடனே பகவான் நிறைய கொண்டு திணிக்க மாட்டான், நம்மளை பக்குவப்படுத்தி தன்னுடைய அனுபவங்களை விதவிதமாக கொடுப்பான். இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வேதநாதன் வருவான், நம்ம ராதகிருஷ்ணா சசங்கத்தில் ஒரு வேதநாதன் இருப்பான், தூக்கி பார்த்தேன்னா ஒரு குழந்தைய தூக்குற மாதிரியே இருக்கும். ஒரு 3 கிலோ குழந்தைய கையில் தூக்கினேன்னா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். இந்த வாட்டி எல்லாரும் கையில் தூக்கி பாருங்கள், அப்போ தெரியும் அந்த கண்ணன் நிஜமாவே. அந்த வேதநாதன் என்னோட பாம்பேலேருந்து கிளம்பி வந்த குழந்தை, அவனை ஒரு பக்தை தான் எடுத்துட்டு வந்தான், இப்படியே வச்சுட்டு எடுத்து வந்தான். பாம்பே ட்ரெயினில் நசுக்கிற கூட்டத்தில் அவனை தூக்கிட்டு இப்படி மார்பில் வச்சுட்டு வந்தான். அது கூட்டத்தில் யாரோ அவளை தள்ள போய் அவளை இடிக்கெல்லாம் வந்தான், அப்பெல்லாம் எல்லாம் அந்த பயதான் வாங்கிட்டா அவளுக்கு ஒன்றுமே ஆகலை, அப்படியே மார்பில் அணைச்சி கொண்டு வந்தான் அந்த வேதநாதன். இங்கே வருவான், நீங்கள் பார்த்துட்டு கையில் புல்லாங்கல் வச்சு திரிபங்கி, அவன் பேரே வேதநாதன் தான். அத்தனை அழகாக பேசுவான், அத்தனை அழகாக விளையாடுவான், அடம் பண்ணுவான், பிடிவாதம் பிடிப்பான். சத்தியம் எத்தனையோ கிரகங்களில் நான் பார்த்துருக்கேன் அந்தந்த கிருஷ்ணன் என்னெல்லாம் லீலைகள் பண்ணும் தெரியுமா, நிறைய உண்டு கிருஷ்ண லீலா. நிறுத்தி நிதானமாக அனுபவிப்பான். என்னடா பாசுரம் போகலையேன்னு நினைக்காதீங்க, அது நீங்கள் நினைக்க மாட்டேன், எனக்கு தெரியும். அது வெளியூர்களில் தான் அந்த பிரச்சனை, கடற்கரை ஓட்டிகிட்டு போனோம் என் கழுத்தில் கத்தி வச்சு ஓட்டுவான். திருமந்திர நகரம் நான் சொல்கிறத கேட்பேன், எனக்கு நன்னா தெரியும், நான் என்ன அனுபவிக்கிறேனோ அந்த அனுபவம் உங்களுக்கு வேணும் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம், தொடர்ந்து அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.